டைரக்டா கார்தூங்லாவா ப்ரோ? லேவின் பனிமலைகள் நம்மளை அன்புடன் வரவேற்கின்றன. ஒருவேளை கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம வடிவேல் சார் காமெடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கார்தூங்லா தான் அங்கிருந்து தாண்டி கொஞ்ச தூரம் வந்தாச்சு. இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு ஆஃப் ரோடிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் லைட்டாக கிருகிருன்னு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக மக்களே, அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ்ங்கிறது அது ஆக்சுவலாக வருது. நாங்கள் பண்ணியில் போனோம் இல்லையா, நிற்கும் போது எதுவும் தெரில. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க மூச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக விடுற மாதிரி இருக்குது. அந்த அப்படியே ஆளை தள்ளுது. எல்லாத்தையும் கேட்டால் எல்லாத்துக்குமே அது இருக்குங்கிறாங்க. அதாவது நாட் ஜஸ்ட் நம்ம கூட வந்தவங்க, சும்மா அப்படியே வழியில் போகிறவங்களையும் கேட்டேன், அவங்களும் அப்படி இருக்குன்னாங்க. ஸோ கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டாக அந்த கேண்டீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய எடுத்து சாப்பிட்ருங்க. அப்படியே ஒரு செகண்ட் மூச்சே பத்தலை நானே, உஃப் உஃப் அப்படின்னு ஊதுறேன். அப்புறம் சரின்னு சொல்லி நானும் நிறுத்திட்டேன். ஸ்வீட்டு சாக்லேட் இருந்துச்சு ஒன்று, அதுலேயே வந்து உப்பு சக்கரை எல்லாம் போட்ட மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து ரெண்டு வாயில் போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் தான் அப்படியே மறுபடியும் வரேன். ஒரு சில சாங்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த கிளப்பில் போடுற மாதிரி, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்ருந்தாங்க. நான் என்ன குஷித்தாங்க இல்லை, நான் பாட்டுக்கு ஓவர் ஆடிட்டேன். அப்புறம் தண்ணி குடிக்கலையா, ஒரு செகண்ட் அப்படியே கல்கழுத்து போயிருச்சு. இங்கே பாருங்க அந்த அந்த மோர்மெண்ட்டுங்க. ஆக்சுவலாக இங்கே நிறையா இருக்கும் போல இருக்குங்க. தூது தூது ஓடுது 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 ஆடடா ஓடிடுச்சு. அங்கே திராஸில் பார்த்தவங்க இல்லைங்க ஒரு மோர்மெண்ட்டு, அதான் அந்த பெரிய சைஸ் அணில் அது இங்கே நிறையா சுற்றிட்டு இருந்ததுங்க. பார்த்தோன்னே நிறுத்திட்டேன். நல்லா மொச மொச மொசன்னு குட்டி சைஸ் பண்ணிக்குட்டி மாதிரி இருக்குங்க அது பார்த்தா. இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் எக் மேகி சொல்லியிருக்கு. நான் இங்கே இருந்துட்டு ஒரு ஒரு காட்டெருமை ஒன்று சுற்றிட்டு இருந்தது. அது காட்டெருமை கிடையாது, இந்த ஊர் எரும மாட்டு அது, ஓகேவா? அது சுற்றிட்டு இருந்தது. சரி ஓகே, பக்கத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது அப்படியே போயிட்டே இருக்கு. அது அந்த அந்த இருக்கு அந்த இருக்கு ஒரு வெயிட்டான மக்களே, யார் என்று தெரிகிறதா? ஹாய் ப்ரோ, வந்துட்டு இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டுருந்தோம். அப்படியே வந்துட்டு நான் வாட்டர் கேன் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ அவரை பார்த்துட்டு கீழே விட்டேன். எங்கேயோ பார்த்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டேன். உங்கள் வீடியோ காலையில் பார்த்தோம். ஆக்சுவலாக ரொம்ப இதுன்னு போட்டிருந்தீங்க, சரி இன்றைக்கி வரமாட்டீங்கன்னு. ஏன் அது போட்டோம் அப்படின்னா, நேற்று நாங்கள் போகும்போது க்ளவுட் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டோம். கண்ணு முன்னாடி லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. ஓகே, மூணு இடத்துல க்ளவுட் பஸ்ட். ஓகே, யார் கேட்டால் லேண்ட்ஸ்லைடுன்றாங்க. லேண்ட்ஸ்லைட் கருதுங்களா? லேண்ட்ஸ் ஒன்று பார்த்தா ஸ்னோவே கிடையாது மேம். அப்போ லாவும் பார்த்தா பட் ஆகவே இல்லை. சரி ஓகே, மறுபடியும் நியூப்ரால சந்திப்போம். ஏயா, எல்லாம் ஒரே ரூட்டில் தான் போகிறோம். அவங்க மீட் பண்ண வேண்டியது தான். கிளம்புறோம். ஆ ஓகே ப்ரோ, பை. நாங்கள் அப்படியே ஸ்லோவாக கிளம்புறோம். இங்கேருந்து டேரெக்டாக நீ நியூப்ரா வெளியா சார். ரெண்டு மேகி சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லு. ஆக்சுவலாக எனக்கு பத்தலைங்க. நான்லாம் மாடு மாதிரி சாப்பிடுவேங்க. ஓகே கே ஸ்கொயர், நீ டேரெக்டாக பைக்கில் சந்திப்போம். டாட்டா பாய். ரொம்ப நேரமாக ஆஃப் ரோடிங் சரி முடியும் முடியும் முடியும்னு பார்த்துட்டே இருக்கேன், முடியவே மாட்டேங்குது. இதில் இந்த டஸ்ட்டு வேற, ஏற்கனவே ஆக்சிஜன் பத்த மாட்டேங்குது. தலை அப்படியே லைட்டாக கேராக இருக்குது. அப்படியே ஆன வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று ஓட்டிடலாமான்ட்டுருக்கேன். பெத்த பெத்த கல், பெரிய பெரிய கல், பெரிய பெரிய குழி. ஓரளவுக்கு ரோடு இருக்குங்க. ஆமா, ஏலேலோ ஐலசா ஐலசா ஐலசா, ஏலேலேலோ ஐலசா ஐலசா. ஆமா, ரோடு வந்து விட்டதே.
அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு. அம்மா அம்மா என்னங்க அதே என் பயம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஏசப்பா, டயரை மட்டும் பஞ்சராக வைக்காமல் பார்த்துக்கொள்ளவும். ஆக்சுவலாக பேக்கு கீழே விழுந்துருச்சுங்க, இந்த பேக் யாருதுன்னு தெரில, நான் நினச்சேங்க விருதுன்னு. ப்ரோ ப்ரோ கீழே செக் போஸ்ட் இருந்துச்சுன்னா செக் போஸ்ட்டில் கொடுத்துடலாம், அவங்க வந்துட்டு எப்படின்னு தேடி பார்ப்பாங்க. ஆ இன்ஃபார்ம் தம் இந்த செக் போஸ்ட் தென் வி வில் இன்ஃபார்ம் தம் டவுன் தேர். ஓகே தேங்க்ஸ் பையா. யாருதுன்னு தெரியலைங்க, அதனால் நம்ம கீழே அப்படியே போய் கீழே இருக்கிற செக் போஸ்ட்டில் கொடுத்துடலாம். இன்னொரு பஞ்சு கார்டு போட்டுருங்க. ஆக்சுவலாக அவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்கங்க, அவங்க தான் பேக் மிஸ் பண்ணவங்க, ராயல் என்ஃபீல்டு 500 வந்தவங்க டெசர்ட் ஸ்ட்ராமில். நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. இதோ அங்கே நிற்கிறாங்கங்க, இங்கே வந்து தான் பார்த்துருப்பாங்க போல். அந்த பேக் விழுந்ததுலேருந்து என் பேக் நான் அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துட்டே வரேன். ஃபைனலாக அந்த ஆஃப் ரோட் முடிஞ்சிச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். அவ்வளோ தூரம் ஆஃப் ரோடிங் தான், அதாவது ஆஃப் ரோடிங்கன்னா அந்த அவ்வளோ தூரம் ரோடு இல்லை, ரோட் போட்டுட்ருக்காங்க. எப்படியும் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து இல்லை ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் இங்கே வருவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. கிளைமேட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆக்சுவலாக மழை வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் வெதர் ரிப்போர்ட்டில் மழை வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா எப்படி எங்கள் மணாலி ரைடு வந்து எப்படியும் கேன்சல் ஆகிடும். உங்களை எப்படியாச்சும் மணாலி வழியாக கூட்டு போயிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதே மாதிரி வந்து மழைக்குள்ளேயே போயிட்டுருக்க போகிறோன்னு சொல்லி தெரில, ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. பெட்ரோல் மட்டும் போடாமல் ஓட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும், ஆனால் அப்படி முடியாதே. வ்ளாகிங் பண்ணும்போது என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, நீங்கள் சும்மா வரீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் வ்ளாகிங் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எதை கேப்சர் பண்ணுறது எதை விடுறது ஒன்றுமே தெரியாது, ஏன்னா எல்லாம் கேப்சர் பண்ணால் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. விடுறதுன்னா எல்லாத்தையுமே விட்டுறணும். வா ஒரு டெசிஷனுக்கே வர முடியலைங்க. லே லடாக்கை எப்படி வந்து இவங்க பாலைவன லிஸ்ட்டில் சேர்த்தா முட்டாங்கன்னு தெரிலங்க. பாருங்க இதெல்லாம் தனியாக வந்தால் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும், சுத்தியும் ஒன்றுமே கிடையாது. பா எப்படி இருக்கு, உள்ளே எங்கேயாச்சும் நடுவில் கீது மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கே ஸ்கொயர் வெல்கம் டு த கிராண்ட் கேனியன் ஆஃப் லே. சும்மா பாலைவனம்னா நார்மலான பாலைவனம் கிடையாதுங்க, இது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒரு டெசர்ட் ஏரியா. அது வந்து மலைப்பகுதி, மலையிலான பனி பெய்கிற பகுதி. அப்பா ஒரு செகண்ட் நான் நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அப்படி ஒரு 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 சரியான ஒரு டெசர்ட் ஏரியா, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பனி அங்கே இங்கே இங்கே எல்லா பக்கமுமே. வா சூப்பர் லேண்ட்ஸ்கேப்புங்க, கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே டெசர்ட். கிட்டத்தட்ட நடு பாலைவனத்தில் நின்றுருக்கோம். இன்னுமே இது போக நிறைய பிளேசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக சூரியன் இருக்கும்போதே கிளம்பிடலாம். இங்கே பாருங்கள் ஒரே ஸ்ட்ரிச்சு சாப்பு பச்சை கலர் கலராக இருக்குங்க. இங்கே இங்கே பாருங்க, இந்த இது வந்து சாப்பு கலரில் இருக்கா, அடுத்த இது பச்சை கலரில் இருக்குது மவுண்டனே, அதுக்கு அடுத்தது கருப்பு கலரில் இருக்குது, இந்த பக்கம் ஒயிட்டு, கலர் கலராக ஏதோ பெயிண்ட்டை ஊற்றி வச்ச மாதிரி இருக்குங்க. கவர்னரோட எஸ்கார்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து டீ பிரேக் எடுத்துருந்தோம், டீ பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக உட்காந்துருக்கும் போதே வந்து வண்டி போச்சு, நிறைய வண்டி போச்சு. சரி போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போகும்போது மறுபடியும் எல்லா வண்டியும் ரிட்டர்ன் போதும். போய் கவர்னர்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு போவோம். காசர் அப்படிங்கிற வில்லேஜில் தான் வந்து நம்ம இருந்தோம். இங்கே தான் வந்து கவர்னர் சாரி லடாக்கோட கவர்னருக்கு ஆஃபீஸ் இருக்கும் போல் இப்போ தான் வந்துட்டு போகிறாரு. டா எனக்கு சுதர்ஷன் ப்ரோக்கு பகத் ப்ரோக்கு எல்லாத்துக்குமே வந்து லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, மாதிரியெல்லாம் இல்லை தலை வலிச்சுது, அதனால் நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். வெயில் நல்லா
காட்டு கட்டுன்னு காட்டுதுங்க. நல்லா மழை வரும், ரெயின் லைனர் போட்டுக்கோ, தெர்மல் லைனர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு வந்தேன். பா ஒரு 10-11 மணி வரைக்கும் தெரிலங்க, ஏன்னா அந்த டைம் கார்த்துங்களா அந்த ஒரு ரீஜன்குள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுதுங்க வெயில், சும்மா பொல பொலன்னு பழக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டே போக வேண்டியதான். ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் வியூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறுதுங்க. நிஜமாலுமே இங்கே தான் வந்தோமா, இது இந்த ரூட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் சுண்ணாம்பு பாறையாக இருந்துச்சு. இப்போ டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கலர் மாறும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். கொஞ்சம் தூரம் பார்த்தா திடீர்னு பச்சை பசேர்னு மரம் இருக்கும், செடி இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நம்ம வண்டி லைட்டாக பெணாத்துற மாதிரியே இருக்கே, லைட்டாக வாபுலாகிற மாதிரி இருக்குது. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே, வண்டி நிஜமாலுமே லைட்டாக வாபுலாகிற மாதிரி இருக்குங்க. இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை ரோடு அப்படியா? இந்த டியர் காம்ரேட் படத்தில் விஜய் தேவர் கொண்ட ஒரு மைல்கல் மேலே சாஞ்சிட்டு இருப்பாருங்க, அந்த கல் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்து அது வந்து டிஸ்கித் 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கோம். நாங்கள் ஆக்சுவலி 2 கல்லை தாண்டிட்டோம், 14-ம் 13-ம் தாண்டிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபியூ மீட்டர்ஸில் இருக்கணும். நிறுத்துறாங்க அதே ஸ்பாட்டுங்க, அதே மாதிரி ஒரு போஸ் இன்ஸ்டாகிராம் நான் ஹேண்டிலிங்கை தரேன், போய் பாருங்கள். நிச்சயமாக அதே மாதிரி போஸ் எல்லோரும் எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். அதே டிஸ்கித் 12 கிலோமீட்டர். ஆக்சுவலாக இது மண் சூப்பராக இருக்குங்க. எப்படி டிஸ்கித்தில் தான் 12 கிலோமீட்டரில் தான் வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ போடுவாங்க. நம்ம இறக்கி மண்ணில் டெஸ்ட் பண்ணி மண்ணில் ஒரு ஃபோட்டோ போட்டுருமா? டெஸ்ட்டு பண்ணிடுவோம். ஐயோ புதையுதுங்க, அப்படியே கால் வந்து ரொம்ப புதையுதுங்க. இங்கே பாருங்க, வச்சா அப்படியே உள்ளே போகுது. பைக் இறக்கலான்னு பார்த்தேன் உங்களுக்காக. ஆஹா, ரிஸ்க் போல இருக்கே. அந்த டிஸ்கிட் 12 ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க, எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஆக்சுவலாக நான் இந்த குவாட் பைக் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா மேலே வந்து கேமல் டபுள் ஹம்ப் கேமல் இருக்கும், அதில் ரைட் போகலாம், அங்கேயே வந்துட்டு இந்த குவாட் பைக் இருக்கும், அதே வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை அப்படியே சும்மா மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் ஏறுன்னு சொல்லி தெரியலிங்க. மழை மேலே போகும்னு சொல்லி பார்த்தோங்க, ஆனால் மழை சைடில் போகுது. ரூட்டு பாருங்களேன், முன்னாடி அந்த கார் போகிற ரூட்டெல்லாம் பாருங்கள், எவ்வளோ தூரம் அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா இந்த பக்கம் வண்டி போக முடியுமா அப்படின்னே தெரில. ரொம்ப ரோடு நேரவாக இருக்குது, டேஞ்சரஸ் ரோட்ஸ் போல். தோ 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 பார்த்தீங்களா எப்படி வரான்னு. ஆக்சுவலாக அவன் கரெக்டாக தான் வரான், ஆனால் என்னென்னா ரோடு அவ்வளோ சின்ன ரோடு. வா, என் நம்ம வண்டி வேறு ஏதோ வாபல் ஆகுதுங்களே, என்ன பிரச்சனைன்னு தெரில ரோடா. It was at this moment that he knew. He fucked up. ஃப்ரண்ட் டயர் பஞ்சரு, மேலே வந்த முத சம்பவம். இவங்க ஊரில் பஞ்சர் ஷாப்னா வேற ஏதாவது அர்த்தமா? நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு வந்துருக்கேன், கில்லியே. சீதா ஜாயே, சீதா ஜாயே, சீதா ஜாயே, எவ்வளோ சீதா ஜாயே. அப்புறம் அந்த சின்ன பசங்க வேற அங்கே இருந்தவனுங்க எல்லாம் போட்டு, அவனுங்களுக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு ஹிந்தி தெரில. இந்த பாலைவனம் பாலைவனம்னு சொல்லும்போது இந்த வெறும் கல்லை பார்த்து யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த இப்போ பாருங்க வியூவை, இப்போ உங்களுக்கே தெரியும் அது பாலைவனமா பச்சைவனமான்னு. தெரியுது இல்லைங்களா, டென்ட் அதுதான் வந்து இன்னைக்கு ரூம். இதான் நம்ம சவாரி. மோட்டார் வ்ளாகிங் பைக்ல பாத்திருப்பீங்க, கேமரா பாத்திருக்கீங்களா? தோ பாருங்க.